அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்து ஒரு ஏஃபை ஒரு பில்புக் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். இதுதான் அந்த பில்புக்கு. இந்த பில்புக்கோட பிஎஸ்டி ஃபைல் டெலிகிராம் குரூப்பில் இருக்குது, டவுன்லோட் யூஸ் பண்ணிங்க. இது வந்து ஃபோட்டோஷாப் CS3 ரெடி பண்ணியிருக்கேன். CS3 ஓப்பனில் இருக்குது, அதோட பிஎஸ்டி ஃபைலு. ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் என்ன அழுத்தி நியூ ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஏஃபை சைஸ் எப்படி வைக்கணும்னு நான் சொல்கிறேன். A4 கிளிக் பண்ணுங்கள். A4 கிளிக் பண்ணியாச்சு. இமேஜில் போங்க. இமேஜ் சைஸு ரொட்டேட் கன்வாஸ் 90 டிகிரி கவுண்டர் கிளாக் வைஸ் கொடுத்துட்டு வியூவில் போங்க. நியூ கைடு 50% கொடுத்துட்டு கிராப் டூல் எடுங்க. A4 பாதி, அதுதான் A5 சைஸ் இது. ஓகேங்களா, இந்த சைஸுக்கு தான் வந்து நம்ம இப்போ அது பில் புக்கு டிசைன் பண்ண போகிறோம். இந்த டெக்ஸ்ட்டு இதெல்லாம் நம்ம காப்பி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சில இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா மேலே வந்து நீங்கள் சுற்றிலும் வந்து ஒரு 5 mm கேப் வச்சிங்க. அந்த கேப்பை எப்படி வைக்கணும்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். கிளிக் பண்ணிட்டு ரெக்டாங்கிள் மார்க் டூல் எடுங்க. இப்படி டாப் பண்ணுங்கள். ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன அழுத்துனீங்கன்னா நியூ லேயர், ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா கலர் ஃபில் ஆகும். பி அழுத்துனீங்கன்னா மூவ் டூலு, அதே இப்படி நகர்த்தி வச்சுங்க. நகர்த்தி வச்சுட்டு அடுத்தது இங்கே கண்ட்ரோல் டி போட்டு 90 டிகிரி கவுண்டர் கிளாக் வைஸ் கொடுங்க. கைடு எப்படி ஒன்று ஃபிட் பண்ணிவிடுங்க. இப்போ மேலே மட்டும் வந்து நம்ம இந்த இதே அளவு கொடுக்கக்கூடாது. என்ன ரீசனுக்காகனா, இதே அளவு கொடுத்தோன்னா அவங்க பிரிண்ட் பண்ணி பர்ப்பரேஷன் போடுவாங்க. பர்ப்பரேஷன் போடுறதுக்கு ஒரு 1/2 கேப் இருக்கணும். ஏன்னா ரெண்டு இது போட்டுட்டு ஹோல் போட்டுட்டு நம்பர் பண்ணும்போது கொஞ்சம் டைம் அது வேணும். அதனால் மேலே வந்து ஒரு 1/2 வேணும். கைடில் போங்க. நியூ கைடு ஹரைசண்டல் ஒரு 0.5 inches இன்ச்சஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்துடும். சரிங்களா, அதை நம்ம டெலீட் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு வந்து கேப் இருக்கணும் மேலே. ஏன்னா அவங்க பிரிண்ட் பண்ணி பர்ப்பரேஷன் பண்ணுறதுக்கு உள்ள கேப் வேணும். இதுக்குள்ளே தான் நம்ம டிசைன் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ நம்ம இந்த டைப் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாத்தையும் நான் வந்து இப்போ ஒரே இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். மற்றபடி இந்த பாக்ஸ் எப்படி போகிறதுன்னா எப்படி போகிறதுன்னு பார்த்துங்க சொல்கிறேன். நோட்டில் எடுங்க. இந்த அளவுக்கு வைங்க. ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன ஆல்ட் பேக் ஸ்பேஸு கலர் ஃபில் ஆகும். ஓகேங்களா, ஜூம் பண்ணுங்கள். கண்ட்ரோல் டி இது இந்த அளவுக்கு சின்னது பண்ணிவிட்டு ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா ஒரு காப்பி வரும். ஷிஃப்ட்டை அழுத்துனீங்கன்னா இப்படி கிராஸில் போகாது, சென்டராக வரும். ஷிஃப்ட்டை விட்டிங்கன்னா இப்படி கிராஸில் போகும். சரிங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த லைனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணி விடுங்க. அப்படி ஒன்று ட்ராப் பண்ணிவிடுங்க. ட்ராப் பண்ணிவிட்டு இதே மாதிரியே கீழே ஒரு இது கீழே ஒரு லைன் ட்ராப் பண்ணிவிட்டு இதிலேயே கண்ட்ரோல் ஜே போடுங்க. இது ஒரு காப்பி எடுக்கும். அப்படியே மேலே நகர்த்திட்டு டிகிரியில் வந்து 90 டிகிரி கொடுத்து நம்ம லைனை செட் பண்ணிக்கலாம். இதில் அப்படியே சென்டராக வச்சுருங்க. திரும்ப அதே மாதிரி இங்கே ஒன்று சீரியல் நம்பர், சீரியல் நம்பருக்கு ஒரு காலம், பர்டிகுலருக்கு ஒரு காலம், அடுத்தது அவங்க டீட்டெயில் எழுதுறதுக்கு ரெண்டு காலம், டீட்டெயிலு ப்ளஸ் அதோடய வேல்யூ அமௌண்ட் எழுதுறதுக்காக
ரெண்டு காலம் போடுவாங்க ஓகேங்களா. ரைட் ஏரோ ப்ரெஸ் பண்ணி நம்ம அந்த அந்த அளவுக்கு கொண்டு வந்து பாக்ஸை வச்சாச்சு. ஒரு சாம்பிளுக்காக போட்டிருக்கேன் நான், ஃபுல்லு ஃபுல்லாக போடணுன்னா வந்து டைம் ஆகும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து சும்மா உங்களுக்கு எப்படி நான் டேபிள் போட்டேங்கிறத நான் சொல்லி காமிக்கிறேன். கண்ட்ரோல் டி இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு மொத்தமாக கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா கொடுத்துட்டு நல்லா வச்சுருங்க. இப்போ மொத்தமாக செலக்ட் பண்ணி சென்டர் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். சென்டர் அலைன்மெண்ட் எப்படி பண்ணணுன்னா இதுக்கு ஒரு கைடு ஒன்று போட்டுங்க. 50% கொடுத்தீங்கன்னா சென்டராக வந்துடும். இப்போ இதை லிங்க் பண்ணிவிடுங்க. பாக்ஸை லிங்க் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி போட்டுங்க. ஓகே சென்டராக தான் இருக்குது. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம டேபிள் செட் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த டெக்ஸ்ட்டு இதெல்லாம் நான் அந்த லைனில் எப்படி போட்டேன்னு பார்த்துங்க. ஒன்றும் இல்லை, இந்த லைனில் எப்படி போட்டோன்னா டெலீட்டு கொடுக்குறேன். டெலீட் கொடுத்தாங்க, குறையுது தெரியுது பாருங்க. கீபோர்டில் வெறும் டாட்டு அதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு லைன் கிரியேட் ஆகும் ஓகேங்களா. அந்த மாதிரி வச்சுட்டு மொத்தமாக செலக்ட் பண்ணி அலைன்மெண்ட் கொடுத்துங்க. அப்புறம் கீழே வந்து இந்த ஒன்ஸ் குட்டு டேக்கன் வில் பி நாட் டேக்கன் பேக்குன்னு கொடுத்துருக்கோங்க. இந்த மெசேஜ் எல்லாத்தையும் நம்ம டைப் பண்ணிவிட்டு சுத்திரம் கேப் வச்சுட்டு நம்ம அப்ஸு எப்படி வைக்கணும்னு அதையும் சொல்கிறேன் நான். இப்போ டெலீட் பண்ணிடலாத. டெலீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த மேட்டரை வந்து நம்ம மொத்தமாக மூட்டோடு எடுத்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு லிங்க் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஃபைலில் நான் இம்போர்ட் பண்ணுறேன். செலக்ட் போகிறேன். செலக்ட் விட்டு கண்ட்ரோல் டி கண்ட்ரோல் டி கொடுக்குறேன். லைட்டாக ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன் ஓகேங்களா. அவ்வளோதான். நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த ரெடி பண்ணுறோம். கண்ட்ரோல் செமிகோல் கொடுத்தோம்னா ஹைடு கிளியர் ஆகிடும். திரும்ப இந்த மெசேஜ் நம்ம கொடுக்கணும். இல்லை எப்படி டைப் பண்ணுங்கிறத பற்றி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி தான் அந்த பில் புக்கை ரெடி பண்ணணும். பில் புக்கோட பிஎஸ்டி ஃபைலு டெலகிராம் குரூப்பில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. அப்ஸ் எப்படி வைக்கணும்னு சொல்கிறேன். இதில் போயிட்டு இன்டர்னல் பேப்பர் A4 இதில் வந்து ரொட்டேட் கவுண்டர் கிளாக்வைஸ் கண்ட்ரோல் ஓப்பன் கண்ட்ரோல் ஓப்பன்லாம் அதை நான் ஏற்கனவே ஜேபக் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஃபைலில் பில் புக்கை. அந்த பில் புக்கை எடுத்துகிட்டு பில் புக்கை ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதை அப்படியே எடுத்து நான் இதில் இம்போர்ட் பண்ணிடுறேன். நியூ கைடு போயிட்டு இதில் ஒரு 50% கொடுத்துட்டு சைஸு கொஞ்சம் பெருசாக இருக்கு, என்ன ரீசன் பார்த்துடலாம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் 400 வச்சுருக்கேன், நம்ம வந்து 300 வச்சு நம்ம கிரியேட் பண்ணோம், அதனால தான் சைஸு கொஞ்சம் பெருசாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பேப்பர் போயிட்டு 400 ரெசல்யூஷன் வைங்க. வச்சுட்டு இமேஜ் ரொட்டேட்
கேன்வாஸ் 90 டிகிரி கொடுத்துட்டோம்னா, கொடுத்துட்டு இதை நம்ம அப்படியே மூவ் பண்ணி வச்சோம். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது சைஸ். வியூவில் போங்க, நியூ கைட் 50% அப்படிங்கிறத இது பண்ணுங்கள். கண்ட்ரோல் டி கொடுங்க, டி போட்டிங்கன்னா சென்டராக வந்துடும். அப்படியே ஹால் என்டர், என்டரை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல்ட் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு காப்பி எடுத்திங்கன்னா பக்கத்தில் வச்சுக்கலாம். இதுக்கான ஒரு கலர் கொடுத்து பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க இது மாதிரி தான் அப்ஸ் வச்சு ப்ரிண்ட் எடுத்து கொடுக்கணும். ப்ரிண்ட் எடுத்து கொடுத்தோன்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்ரேட்டர் வந்து ஓட்டிடுவாங்க. ஒட்டி ப்ரிப்பரேஷன் போட்டு பில் புக்கை ரெடி பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அந்த பில் புக்கு எப்படி ரெடி பண்ணுங்கிறத பற்றி பார்க்கலாம். பார்த்துருக்கோம் இந்த பில் புக்கோட பிஎஸ்டி ஃபைலில் டெலகிராம் குரூப்பில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.